Hi viewers, welcome to FaTRenDZ. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து சுஜி டோக்லா. ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவே இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கும் சுஜி சேர்த்துக்கிட்டேன். இது வறுக்காத ரவை தான், பாம்பே ரவை எடுத்துக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன், திக்கான தயிர். அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு சேர்த்துக்கிட்டேன். தோசை மாவு வந்து ரொம்ப புளிச்சதில்லாமல் மீடியமாக இருந்துச்சு. அப்புறம் ஈனோ பேக்கெட் ஒன்று கொஞ்சமாட்டு சேர்த்துக்கிட்டேன், லெமன் ஃப்ளேவர். சால்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மல்லி இலைகளை முடிஞ்ச அளவு பொடியாக நறுக்கி சேர்த்துடுங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம மல்லியில் சேர்க்கும் போது இன்னும் சாப் பண்ணிக்கணும். இப்போ வந்து 100 மில்லி வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா அந்த தோசை மாவு பேட்டர் வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சீக்கிரமாகவே ஒரு 30 நிமிஷத்துலேயே இந்த டோக்லா தயாராகிடும். ஸோ நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துட்டு தேவைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கேப்சிக்கம் ஒரு கேப்சிக்கத்தில் 1/3 பங்கு எடுத்து மீடியம் சைஸஸில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஃபைனலாக டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போவும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாகவே டோக்லாக்கு வந்து நிறைய தயிர் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து தயிர் குறைச்சிட்டு பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து இன்ஸ்டன்ட் டோக்லா தான். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணியதும் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். இப்போ இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இதை வந்து நம்ம ஒரு கேக் ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு ட்ரே எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டாமல் கிடைக்கும். இது மாதிரி பேட்டரை வந்து சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இதை வந்து ஓவனில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம பாதாம்லாம் ஸ்லைஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவன் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டால் இப்போ வந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக மீதமாக இருக்கிற மல்லி இலைகளை தூவிக்கிட்டேன். கேப்சிக்கம் வந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சில்லி ஃப்ளாக்ஸ் கூட கொஞ்சமாட்டு தூவி விட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாயும் தூவிட்டு சீஸ் வந்து 2 ஸ்லைஸ் எடுத்துட்டு அதை வந்து 4 பீசஸாக அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். திருப்பியும் ஓவனில் 200 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸில் இது குக் ஆயிரும். 20 பாதாம் பருப்புகளை ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி தூவிக்கிட்டேன். இப்போ வந்து ஓவனில் நம்ம இதை வச்சு எடுத்துடலாம். அப் அண்ட் டவுன் வந்து குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிது. ஒரு 25 மினிட்ஸ் போதும். அருமையான ஜூஸியான டெலிஷியஸான டோக்லா தயாராகிடுச்சு. பாருங்கள் இது மாதிரி லைட்டாக கத்தி வச்சு இலக்கி கொடுத்த உடனே வந்துடும். ரொம்பவும் நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. டின்னருக்கும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், தொட்டுக்கிறதுக்கு சாஸ் இல்லைனா மைனஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். க்ரீன் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சட்னி இந்த மாதிரி செய்து கூட சாப்பிட்லாம். இது சும்மா சாப்பிடவே டெலிஷியஸாக இருந்துச்சு. ஒரு பிளாக் டீ கூட இந்த சீஸ் டோக்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு ஹெல்த்தியான வீடியோ நீங்கள் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.